அது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக எல்லார் மைண்ட்லேயும் செட் ஆயிடுச்சு அப்படிதானே பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் இது பொய் வழக்குன்னு தெரியும் இந்த வழக்கில் அவரை தொடர்ந்து நரேஷ்குமார் கொடுத்த புகார் தான் முதல் புகார் அந்த புகாரில் அவரை தொடர்ந்து நீதிமன்ற காவலில் வைக்கணும்னா என்ன செய்யணும்னா அவர் மீது போடப்பட்ட முதல் வழக்கு என்ன அப்படின்னா 596(2) அதாவது கொலை மிரட்டல் வழக்கு அந்த வழக்கில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டே பெயில் கொடுத்துரும் அந்த நிலைமை வந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா 307 கொலை முயற்சி வழக்காக அதை மாற்றி அமைச்சாங்க அப்படி மாற்றி அமைச்சதோடைய நோக்கம் என்னென்னா மேஜிஸ்ட்ரேட் பெயில் கொடுத்துடக்கூடாது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அது வரும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அந்த பெயில் வருகிற போது அவர்கிட்ட கஸ்டடி கேட்டு ஒரு பெட்டிஷன் போட்டாங்க கஸ்டடி வழக்கு அதாவது போலீஸ் காவல் கேட்டு மனு போட்டால் பெயில் கொடுக்க மாட்டாங்க இந்த நேரத்தில் கஸ்டடி டிஸ்மிஸ் ஆச்சு மேஜிஸ்ட்ரேட்டு தான் டிஸ்மிஸ் பண்ணார் இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இது பொய் வழக்குன்னு தெரிஞ்சிருக்குமா ஏன் மேஜிஸ்ட்ரேட்டு கஸ்டடி கொடுக்கல இந்த வழக்கில் தேவையில்லைன்னு யார் ரிமாண்ட் பண்ணாரோ அந்த மேஜிஸ்ட்ரேட்டு கஸ்டடி கொடுக்கல இப்போ செஷன்ஸ் கோர்ட்டில் அந்த வழக்கு வரும்போது டிஸ்மிஸ் ஆச்சு என்ன சொல்லி டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா எங்களுக்கு பெயில் கொடுக்கல அப்படின்னா புகார் மனுதாரர் நரேஷ்குமார் ஆஸ்பத்திரியில் இருக்கார் அப்படின்னு பொதுவாக நீதிமன்றம் ஒருத்தருக்கு பெயில் கொடுக்கும்போது எதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா அவர் சாட்சியை கலைச்சிட மாட்டாரா கலைச்சிருவாருன்னா கொடுக்க மாட்டாங்க ரொம்ப முக்கியம் பாதிக்கப்பட்டவர் அடிபட்டவர் ஆஸ்பத்திரியில் இருந்தால் கொடுக்க மாட்டாங்க இதில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர் இன்றைக்கி வர 19ஆம் தேதி ஆஸ்பத்திரிக்கு போனவர் அவராக போய் அட்மிட் ஆகியிருக்காரு யாரும் அவரை தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணல அவராக போய் அட்மிட் பண்ணியிருக்காரு நல்ல சுயநினைவோடு இருக்காருன்னு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆவணங்களில் அரசு ஆவணங்களில் இருக்குது நாங்கள் நீதிமன்ற ரெக்கார்டில் பார்த்தோம் அப்போது அவராக போய் ஆஸ்பத்திரியில் படுத்தவர் அதில் அவருக்கு என்ன அடிபட்டுருக்குங்கிறத டாக்டர் சொன்னார் அது வந்து சாதாரண இன்ஜுரி அதுக்கு கிட்டத்தட்ட 12 அது இன்ஜுரி இல்லை ஒரு பெருவிரலில் லேசாக ஒரு சின்ன காயம் இடுப்பு வலி இன்டர்னல் இன்ஜுரி எதுவும் இல்லைன்னு சொல்லி ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா கரண்டை 12 நாளாக அவர் உள்ளே இருக்கிறார் அப்போ இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா டீன் தான் பொறுப்பு ஏனென்றால் அவரை வெளியே விடாமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலமாக அரசு நிர்பந்தத்தின் காரணமாக ஆளுங்கட்சியினுடைய நிர்பந்தத்தின் காரணமாக தான் அவரை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஜெயக்குமாருக்கு பெயில் கிடைக்காது எனவே ஜெயிலுக்கு அவருக்கு பெயில் கிடைக்கக்கூடாது என்பதற்காக அவர் ஜெயிலே இருக்கணுங்கிறதுக்காக இந்த நாடகம் நடத்தப்படுகிறது அப்போ இதுக்கு சட்ட ரீதியான தீர்வு என்ன இப்போ நாங்கள் பெயில் கேட்டு போனால் என்ன சொல்லுவாங்க அவர் இன்னும் நீதிமன்ற அவர் வந்து ஆஸ்பத்திரியில் தான் இருக்கார் மருத்துவமனையிலேருந்து வெளியேறலைங்கிற வாதத்தை அரசு வைக்கும் அப்போ மருத்துவமனையிலே இருக்கிறவர் என்ன அவருக்கு என்ன அவர் சாதாரண காயத்தோடு தானே போனார் அவர் எப்படி திருநாட்சவனா அது மாறுச்சு இப்போ அவருடைய நிலைமை என்ன அவருக்கு யார் பாதுகாப்பு என்பது கேட்குற உரிமை எங்களுக்கு இருக்குது அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் எங்களுக்கு அந்த கடமை வந்துடும் போல் இருக்குது எனவே நாங்கள் நீதிமன்றத்தை இது சம்பந்தமாக நாடுவதாக இருக்கிறோம் இந்த தினம் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் ஸ்டான்லி ஆஸ்பத்திரியோட டீனு அது மாதிரி வந்து ஹெல்த் செக்ரட்டரி 3 பேருக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு இதில் அவருங்க பதிலளிக்க தவறினால் நாங்கள் நீதிமன்றத்தை நாளைக்கே நாடுவோம் நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்து அவருக்கு கொடுக்கப்படுகிற மருத்துவ சிகிச்சை முறை என்ன அவருக்கு என்ன பற்றுக்கு என்ன அவருக்கு உண்மையில் என்ன அப்படிங்கிறத நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கணும்னு நாங்கள் கேட்போம் தேவைப்பட்டால் தமிழக அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லை ஏன்னா என்ன நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வழக்கில் ஃபைனான்சிஸ் பார்ட்டில் தானே நடந்து போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆன ஒருத்தர் 12 நாள் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு வெளியே வரலை அவரை வெளியே வர விடலை அரசு வழியே வர விடலை நான் பயங்கரமாக குற்றம் சாட்டுக்கிறேன் வழியே வர விடலை வந்தால் அவர் ஜெயக்குமாருக்கு பெயில் கிடச்சிரும் இந்த வழக்கில் எனவே அவர் வெளியே வரவிடாமல் இருக்கிறதுனால தமிழக அரசு மருத்துவத்துறை அதிகாரிகள் மீது நம்பிக்கை இழக்கிற நிலைமையில் நாங்கள் நீதிமன்றத்தை நாட போகிறோம் நாளைய தினத்தில் வழக்கு தாக்கல் செய்வோம் அது மட்டும் இல்லாமல் எய்ம்ஸ் மருத்துவர்களை கொண்டு அவரை பரிசோதித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற பிரேயரோட நீதிமன்றத்தை நாட இருக்கிறோம் இதன் மூலமாக இப்போ வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு சபாநாயகர் அவருக்கே இந்த இதுனால் நான் வந்து அரசியல் பேசலை சட்ட ரீதியாக கேட்குறேன் ஒரு வழக்கு அவர் வந்து குற்றம் செய்தவரை பிடித்து ஒப்படைக்கிறார் அவரை தாக்கிவிட்டதாக வழக்கு சரி நீங்கள் வழக்கு போட்டீங்க வழக்கை நாங்கள் சட்டமன்றத்தை நாங்கள் நீதிமன்றத்தில் எதிர்கொள்கிறோம் ஆனால் அவர் வரக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து நீங்கள் காட்டி வருகிற தீவிரத்தை பார்க்கும்போது இது வந்து அரசியல் பேச வேண்டிய நிலை வருது ஏன்னு கேட்டால் இது பழிவாங்கும் நடவடிக்கை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 307 கேஸில் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுப்பாங்க எப்படின்னா சாதாரணமாக கொடுப்பாங்க இது வந்து பொலிட்டிக்கல் கேஸு அப்படின்னு நான் எதற்காக இது நீதி பழிவாங்கும் நடவடிக்கை என்று திருப்பி சொல்கிறேன்னா அதுக்கு நீங்கள் அவரோட ரிமாண்ட் கேட்கும்போது அந்த மேஜிஸ்ட்ரேட் மறுத்திருக்கிறார் அவர் அதில் எழுதியிருக்கிறார் இது தேவையில்லாதது இதில் வந்து எதற்காக நீங்கள் போலீஸ் கஸ்டடி கேட்குறங்கிறதுக்கு அரசு தரப்பில் சொல்லப்பட்ட பதில்கள் தெளிவாக இல்லை போதுமானதாக இல்லை திருப்தி அளிக்கக்கூடியதாக இல்லை என்று மேஜிஸ்ட்ரேட் எந்த நீதி மேஜிஸ்ட்ரேட்டு அவரை வந்து ரிமாண்ட் செய்தாரோ அவரே எழுதிட்டார்
ஆனால் 307 அஃபென்ஸ் அதில் இருக்கிறதுனால கொலை முயற்சி பிரிவில் அவர் குற்றம் சாட்டப்பட்டிருப்பதனால சென்னை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் கேட்டோம், அது மறுக்கப்பட்டது. இப்போ உயர்நீதிமன்றத்தில் நாளைக்கு வருகிறது, நீதியரசர் ஜெய்தீப் சந்திரா மூலம் விசாரணைக்கு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த புகார் மனுதாரரான நரேஷ்குமாருடைய நிலை என்ன என்பது கேட்டு தனியாக ஒரு மனு உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் தாக்கல் செய்வோம். சார், அதே போல் இந்த 5 கோடி மதிப்புள்ள தொழிற்சாலையை அபகரிச்சுட்டாரு அப்படின்னு பதிவு செய்ய, இல்லை இப்போ இப்போ நாங்கள் இல்லை இல்லை ஒரு ஒரு வருஷம் ஒரு அது நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நிலவே இருக்கு. இன்னைக்கு இல்லை 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 நான் சொல்கிறேன், நான் ஜெயக்குமாருடைய வழக்கறிஞர். ஜெயக்குமார் செய்த ஒரே தவறு ஒரு பெண்ணை பெற்றது தான். பெண்ணை பெற்று நான் அன்றைக்கே சொன்னேன், பெண்ணை பெற்று அந்த குடும்பத்தில் கொடுத்துருக்காரு. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, இது சம்மந்தமாக ஆலந்தூர் கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது, சிவில் சூட்டு நிலுவையில் இருக்குது. சார், ஏன் சொத்தை நானே எப்படி கொள்ளையடிக்க முடியும், ஏன் சொத்தை நானே எப்படி அபகரிக்க முடியும்? பஞ்சநாதன் என்பதற்கு 3 பிள்ளைகள், அதில் ஒருத்தர் தான் அந்த 9 பிள்ளைகளில் இவருடைய ஜெயக்குமாருடைய மருமகனும் ஒருவர். அதுக்காக அவர் குற்றவாளியாக்கிட்டாங்க. முதல்ல 3வது குற்றவாளினாங்க, இப்போ 2வது குற்றவாளினாங்க. அது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இன்றைக்கு அது பெயில் வந்துச்சு, அதில் வந்து அரசு தரப்பில் டைம் கேட்டதுனால நாளைக்கு போட்டிருக்காங்க. அதையும் நாங்கள் பெயில் நீதிமன்ற பிணையை பெற்று, ஏன்னா ஒரு அரசாங்கம் தங்கிட்ட இருக்கிற அத்தனை அதிகாரிகளையும் அதிகாரங்களையும் பயன்படுத்தி அதிகாரிகளையும் பயன்படுத்தி ஒருத்தர் ஒடுக்க நினைக்குது. அப்போ அவர் எங்கே போவார்? அவர் நீதிமன்றத்தை தான் நாடணும். எனவே நீதிமன்றத்திற்கு வந்திருக்கார், நீதிமன்றத்தில் நிவாரணம் தேடுவோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இதில் சம்மந்தப்பட்ட நான் வந்து ஒரு அரசு இன்றைக்கு ஆளும் அரசு திமுக அரசு, அது வந்து அதிமுக அடக்க நினைக்கிறது. இது வந்து அரசியல், ஆனால் அதிகாரிகள் இதுக்கு துணை போகக்கூடாது. அதிகாரிகள் நாளைக்கு ஆட்சி மாறலாம் இல்லையா, இதே அதிகாரிகள் அப்பவும் சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, நீதிமன்றம் அவங்களை கேள்வி கேட்கும் இல்லையா, அவங்களுடைய செயல் குறித்து நீதிமன்றத்தில் கேள்வி கேட்க வைப்போம், நீதிமன்றத்தில் கேள்வி கேட்க வைப்போம். அது சட்ட ரீதியாக நாங்கள் அதற்கு பரிகாரம் தேடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவொற்றியூர் தண்ணீர் ஓடை குப்பத்தில் 83 பேருக்கு வீடு ஒதுக்கீடு செய்வதில் மோசடி செய்துள்ளார் அப்படின்ற நேற்று பத்திரிகையாளர்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போருக்கு ஜெயக்குமார் தான் காரணம்னு கூட தான் எஃப்ஐஆர் போடலை. மற்ற எல்லாத்துலேயும் இது மாதிரி வழக்குகள் வர்றது வழக்கம் தான். ஒரு அரசியல் ரீதியாக ஒருத்தர் மீது வழக்கு போடும்போது அவர் மீது சேற்றை வாரி இறைப்பது வழக்கம். அதற்கும் நீங்கள் போடட்டும், நாங்கள் அதுக்கு வந்து சட்ட ரீதியாக அதுக்கான பரிகாரங்களை நாங்கள் தேடுவோம். எஃப்ஐஆர் பதிவு செய்தால் எங்கேயும் தகவல் வரல. அவர் புகார் யார் வேணால், அதான் சொல்கிறேன், உக்ரைன் போருக்கும் அவர் தான் காரணம்னு புகார் கொடுக்குறோம். கொடுத்தா அது நாங்கள் சட்ட ரீதியாக தான் எதிர்கொள்ளணும். என்ன செய்கிறது, சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்லப்படுகிற மாநிலத்தில் இவ்வளோ பெரிய ஒடுக்குமுறைகள், அதை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம். வணக்கம். உங்களுக்கு ஒரு கைண்டான கோரிக்கை, நீங்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் நம்ம ஸ்டான்லி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து, அவர் ஃப்ரீயாக நடமாட்டிட்டு தான் இருக்காங்க, அவரை நீங்கள் வீடியோ எடுத்து கேள்வியும் கேளுங்க, போய் கேளுங்க, அதுக்கப்புறம் வந்து இது பண்ணலாம். இல்லை ஒரே ஒரு நிமிஷம், நான் உங்கள் எல்லோரும் கேள்வி கேட்கறது, நரேஷ்குமாரோடைய நிலை என்ன அப்படின்னு டீன்கிட்ட போய் நேரடியாக கேட்டால் நல்ல பத்திரிகையாளர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்கங்கிறதுல நாங்கள் சந்தோஷம் கொள்வோம். கேளுங்க. இல்லை அதாவது இது மாதிரி கற்பனைகளுக்கு பதில் சொல்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. வழக்கு போட்டிருக்காங்க, நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. நாங்கள் சட்ட ரீதியாக எப்படி எதிர்கொள்கிறோங்கிறத தான் ஒரு வழக்கறிஞராக நான் சொல்ல முடியும் இல்லையா, அதை நான் உங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கேன். அப்படி ஏதாவது இருந்தால் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் சொல்வோம். ஓகே சார்.